எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஐஒய் இன் ஸ்டிச். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த காட்டன் சாரியோட ப்ளவுஸ் வந்து மாடல் ப்ளவுஸாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். எப்படி ஸ்டிச் பண்ணான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரியோட மேட்சிங் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து இது கட் பண்ணி நார்மலாக நம்ம லைனிங் கிளாத்தோடு எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இது பானிக்காக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கலரில் வந்து ஒரு 1/4 மீட்டர் வந்து துணி நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இதை எடுத்து இதில் வந்து டெக்கரேட் பண்ணலாங்க. இப்போ இதை வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு 2.5 இன்ச்சில் இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட் வந்து கட் பண்ணிடலாம். உள்ளவே 2.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே 1 இன்ச் இந்த மாதிரி கட் பண்ணிடலாங்க. இப்போது 2.5 இன்ச்சில் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டேன். இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சில் இங்கே ஒரு ஸ்டிச் பண்ண போகிறேங்க. இது தச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து த்ரெட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது லைட்டாக இதை வந்து கொஞ்சமாக இப்படி எடுத்து இங்கே வந்து ஒரு நாட் போட்டுடுறேங்க. இப்போது இதை வந்து உள் சைடாக ரிவர்ஸில் உள் சைடாக அனுப்புகிறேங்க. ஃபுல்லாகவே இது இந்த மாதிரி பண்ணி எடுத்துடலாம். இது உள் சைட் போகிற மாதிரி கொஞ்சமாக லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா உள் சைடாக போயிடும். இப்போ இதை எடுத்துடுறேங்க. இது எடுக்கும்போது லைட்டாக இதை வந்து உள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டிங்கன்னா ஃபுல்லாக ரிவர்ஸாக வந்துடும். சில்க்குன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். காட்டனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் காட்டனால், இல்லைன்னா சிக்கும். போய் எடுத்துட்டுங்க. இது கட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி மிடில் வச்சுட்டு இதை அயன் பண்ண போகிறேங்க. இந்த எட்ஜில் வராமல் இந்த மாதிரி வைக்காமல் இது வந்து மிடில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு அயன் பண்ண போகிறேங்க. இப்போது நான் வந்து இதை அயன் பண்ணிட்டேங்க. இது அயன் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் வந்து மிடில் இருக்கிற மாதிரி இதை வச்சுட்டு அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணிக்கலாங்க. இதை இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ எத்தனை இன்ச் இருக்கோ நம்ம வந்து பார்த்துட்டு எல்லாமே கட் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக 6.5 இன்ச் வருது. இப்போ இது கட் பண்ணிக்கலாங்க. இப்போது இதெல்லாம் ஃபுல்லாகவே
நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். நம்மளுக்கு ஒரு 5-6 பீஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணிட்டோங்க. இது வந்து பேக் சைடில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே கரெக்டாக இது ஒன்றோட ஒன்று கரெக்டாக, இதுக்கு கீழே இந்த மாதிரி வைக்காதீங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோங்க. இது இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு 5 பீஸ் வச்சு நான் வந்து இதை வந்து கவர் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இங்கேயும் இந்த எட்ஜும் ஸ்டிச் பண்ண போகிறேங்க. இப்போ இது வந்து 6 இருக்குங்க. இதை வந்து நம்ம 3 டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். இது 2 இன்ச்சுக்கு நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நான் வந்து இங்கே ஒரு ஸ்டிச் பண்ண போகிறேங்க. இங்கேயும் இங்கேயும் ஒரு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போது ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேங்க. இப்போ இது வந்து கவர் பண்ணுறதுக்காக இங்கே வந்து இதே கலரில் ஒரு சின்ன பிட் எடுத்து இதை வந்து கவர் பண்ணுற மாதிரி இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாங்க. ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணும்போது பிளவுஸ் கட் பண்ணாமல் ஜாக்கிரதையாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு பிட்டு வந்து எடுத்துக்க போகிறேங்க. இந்த பிளவுஸ் பிட்டில் 1/4 இன்ச்சில் வந்து கட் பண்ணிக்க போகிறேங்க. 1 இன்ச் விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்க போகிறேன். மூணாக இது ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறேங்க. Thank you.
இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் இதை கூட அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உள் சைடை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூணாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கீழே வந்து எட்ஜு தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து அப்படியே வச்சுட்டு கீழே வந்து வேஸ்ட் எதுவுமே தெரியாத மாதிரி அதுக்கு மேலே வந்து இதை வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேங்க. இந்த கார்னர்ஸ் பார்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து வச்சு இது ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி நெக்கு பாருங்கள், நெக்குக்கு வந்து அந்த எட்ஜில் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். நல்லா எட்ஜாக வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிடலாங்க. இப்போ இதை எடுத்து கட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு சின்னதாக அந்த கொஞ்சம் ஓப்பன் இருக்கும், அதனால் வந்து அது க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேங்க. எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் நான் வந்து கட் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஏதாவது வேஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதை வந்து உள்ளே அனுப்பிட்டு அப்புறமா வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த கார்னரில் லாஸ்ட்டில் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேங்க. இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ இது முடிச்சிட்டேங்க. இது வந்து பீட்ஸ் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஒரு நீடில் எடுத்துட்டு அதுக்கு த்ரெட் போட்டு வச்சுருக்கேங்க. கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க. கீழே வந்து லாக் பண்ணிட்டேன். இப்போ இந்த பீட்ஸ் எடுத்து கரெக்டாக கீழே பாருங்கள். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அதில் வந்து மிடில் வந்து இந்த மாதிரி கீழேருந்து நீடில் வந்து மேலே எடுத்துட்டு அப்புறமா இந்த கார்னர் இருக்குது பாருங்கள், கார்னரில் லைட்டாக கொஞ்சம் மட்டும் எடுத்து அதே மாதிரி கீழ் சைடும் லைட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு டைட் பண்ணோன்னா நல்லா டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பீட் எடுத்து நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணி கீழே வந்து லாக் பண்ண போகிறேன். இந்த கீழ் சைடு திருப்பி அதை வந்து நீடில் கீழே சைடாக எடுத்துட்டு கீழே வந்து ஒரு லாக் பண்ணிக்கோங்க. அப்போது நம்மளுக்கு டைட் ஆகிடும் ஃபுல்லாக. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே அடுத்தடுத்து அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த கார்னரில் எடுக்கிறது வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பெருசாக எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபோல்டிங் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி அதிகமாக எடுக்காமல் லைட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது ஃபோல்ட் ஆகும். அந்த கார்னர்ஸில் வந்து அந்த ஃபோல்டிங் தான் நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் வரும். இப்போ வந்து ஒரு பீட் எடுத்து அதை ஸ்டிச் பண்ணிட்டு போகிறேங்க. இப்போ வந்து நீடில் கீழே வந்து கீழ் சைடை எடுத்துட்டு லாக் பண்ண போகிறேங்க. இது ஒன்று ஒன்று இந்த மாதிரி லாக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக அந்த டிசைன் வந்து அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒன்று ஒன்று லூஸ் ஆக ஆக ஃபுல்லாகவே டிசைன் வந்து லூஸாக தெரியும். அதனால் லாக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போது லாஸ்ட் இது மட்டும் ஃபினிஷ் பண்ண போகிறேங்க. இப்போ இது லாக் பண்ண போகிறேங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நூல் எடுக்க போகிறேன். இதில் நூல் எடுத்து இங்கே வந்து இப்போது இந்த பார்டர் மாதிரி இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஒரு ஒரு மணி வந்து நான் அங்கங்கே வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணாம்னா நம்ம பிளெயினாக கூட அப்படியே விட்டுடலாம். இந்த மணி வைக்கும்போது எல்லாமே ஒரே சைஸில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்குன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நான் வந்து 1.5 inch வந்து ஒரு ஒரு பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணலைங்க. எல்லாமே ஒரு ஒரு பீடு வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறேன்.
ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே இது ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேங்க. இப்போது நான் வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சிட்டேங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ காட்டன் சாரீ ப்ளவுஸ் இந்த மாதிரி போட்டோம்னா காட்டன் சாரீக்கே லுக் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஐஒய் ஸ்டிச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக ரீச் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.